வாக்காளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு திமுகவுக்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர் திருவாரூர் பரப்புரையில் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு அதிமுகவுக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு போடும் ஓட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கடும் தாக்கு எங்கள் கூட்டத்திற்கு தமிழக அரசு இடையூறு செய்கிறது மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் குற்றச்சாட்டு திராவிட ஆட்சிகளில் அரை நூற்றாண்டு காலம் தமிழகம் வளர்ச்சி அடையவில்லை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரும் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவசியம் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வேண்டுகோள் கலை அறிவியல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு திட்டம் இல்லை ஏஐசிடிஇ தலைவர் அனில் சகஸ்ரபுதே அறிவிப்பு தடுப்பூசி செலுத்துவதில் மத்திய அரசு தோல்வி முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சாடல் மாஃபியா கும்பலின் ஆட்சி இனியும் மேற்கு வங்கத்தில் நீடிக்க அனுமதிக்க கூடாது மே 2 தேதி ஆட்சியிலிருந்து மம்தா வெளியேறுவார் என பிரதமர் மோடி ஆவேசம் மேற்கு வங்க தேர்தலில் வென்ற பிறகு டெல்லிக்கு சென்று பாஜகவை அசைப்போம் மம்தா பானர்ஜி பேச்சு பஞ்சாபில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா தொற்று 9 மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல் 20 தேதி முதல் தென் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் ஜமைக்கா நாட்டுக்கு கொரோனா தடுப்பூசி பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்த வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஆண்ட்ரூ ரசல் மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்